வணக்கம் நம்ப வெல்கம் பேக் டு மிஸ்டர் தமிழ் டி இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல ரிலீஸ் ஆன ஜோல்ட் இந்த படத்தை இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போறோம் இந்த படத்துக்கு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த படத்தை பார்த்தவங்க எல்லாருமே செவன்டி சிக்ஸ் பெர்சன்டேஜ் இந்த படம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் இந்த படத்துக்கு தமிழ் டப்பிங் வேற லெவல்ல பண்ணியிருக்காங்க இந்த படம் ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் அண்ட் காமெடி கேட்டகிரியான மூவி இந்த படம் ஒரு உமன் பேஸ்ட் மூவி ஹீரோங்கிறதே கிடையாது எல்லா ஆக்ஷன் சீக்வன்ஸ் படம் முழுக்க நம்ம ஹீரோனியை வச்சு எடுக்கப்பட்ட ஒரு படம் இப்போ வாங்க இந்த படத்தோட கதைக்குள்ளே போகலாம் நீங்கள் பார்த்துருக்க மிஸ் தமிழ்டே கூடன்னா அவங்கள்டே கூட நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த பட ஒரு சூப்பர் பவர் பேஸ்டு மூவி இந்த படத்தில் நம்ம ஹீரோ இன்றைக்கு நேச்சுரலாகவே அவள் பிறந்ததுலேருந்து ஒரு பவர் இருக்கும் அந்த பவரை வச்சு அவள் என்னென்ன பண்ணால் அவளுக்கு என்னென்ன ஆபத்தெலாம் வருது அதெல்லாம் ரொம்பவே அற்புதமாக சொல்லியிருப்பாங்க நம்ம ஹீரோயினிக்கு இருக்க அந்த சூப்பர் பவர் என்னன்னா நம்ம ஹீரோயினியை யாராவது கோவப்படுத்துனாங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம ஹீரோயினிக்கு இருக்க எக்கச்சக்கமான கோவம் வரும் அவ்வளோ கோவம் வரும் கோவம் வரும்டா கோவம் எல்லாத்துக்கும் தானே வரும் அது என்ன சூப்பர் பவரோ அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் நம்ம ஹீரோயினிக்கு கோவம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க இருக்க எல்லாத்தையும் போட்டு வெளுத்து கட்டிடுவா ஒரு சைல்டு குட் ஃப்ளாஷ்பேக் வந்து இந்த படத்தில் காட்டுவாங்க அந்த சைல்டுகுட்டு ஃப்ளாஷ்பேக்கில் நம்ம ஹீரோயினிக்கு ஒரு கேக் கொடுப்பாங்க அந்த கேக்கை ஒரு தவிர பிடுங்கி தின்றுவோம் எடுத்து தின்றுவோன்னு வச்சுக்கோங்க அந்த கேக் எடுத்தவனை பொட்டு மாங்கு மாங்குன்னு நடிப்பா சின்ன வயசுலேயே இப்படின்னா பார்த்துக்கோங்க ஸோ அப்படியே நம்ம ஹீரோயினே ஒரு ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க அவளுக்கு இந்த வியாதி இருக்குது தெரியுது ஸோ அதுக்கப்புறம் ஹீரோயினை ஒரு ஆராய்ச்சி பொருள் மாதிரி எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க நம்ம ஹீரோயினி தனிமையிலே இருக்கா அவ்வளால் யாருக்கும் ஆபத்து வரக்கூடாதுன்னு நினைச்சு நம்ம ஹீரோயினி தனிமையிலே வாழ்றா இங்கே தான் நம்ம ஹீரோவோட என்ட்ரி ஹீரோ அண்ட் ஹீரோயின் ரெண்டு பேரும் டேட் பண்ணுறாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இங்கே தான் க்ரியேட் ஆகுது நம்ம ஹீரோயினிக்கு எங்கே போனாலும் அவளுக்கு கோவம் யாராவது அவளை கோவப்படுத்துகிற மாதிரி பண்ணாங்கன்னு வச்சுங்க நம்ம ஹீரோயினிக்கு அப்படியே கண் சுருங்கி கோவம் வந்துடும் ஸோ நம்ம ஹீரோயினி யாரையும் தாக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவளோட உடம்புக்குள்ள ஒரு ஜாக்கெட் எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்குற ஒரு ஜாக்கெட்டை பொறுத்திருப்பாள் அந்த ஜாக்கெட்டை எதுக்குன்னா நம்ம ஹீரோயினுக்கு எப்பப்பெல்லாம் கோவம் வருதோ அந்த ஜாக்கெட்டோட ரிமோட் வந்து அவள் கையில இருக்கும் அந்த ரிமோட் அழுத்துனா அந்த ஜாக்கெட் வந்து ஷாக் அடிச்சு அவளோட கோவத்தை கட்டுப்படுத்தும் அதுக்காக அந்த ஜாக்கெட் அந்த ரிமோட் எப்பவுமே அவ கையில இருக்கும் நம்ம ஹீரோயின் வரைக்கும் யாரு கூட டேட் பண்ணதுல நம்ம ஹீரோயின் யாருக்கிட்டையும் பேசாம தனியாக தான் தனிமையில தான் வாழ்ந்துட்டு இருப்பா நம்ம ஹீரோயின் யாராவது டேட் பண்ணாங்களா அவங்கள தாக்கிடுவாங்களோ அப்படிங்கறது பயத்தினால நம்ம ஹீரோயினி இப்படியே இருப்பாங்க நம்ம மீட் பண்றாங்க நம்ம ஹீரோவை பார்த்தா அவங்களுக்கு வந்து கோபம் வராது நம்ம ஹீரோவும் அவங்கள கோபப்படுத்துகிற மாதிரி எதுவும் பண்ண மாட்டான் அவங்க ரிலேஷன்ஷிப் ரொம்பவே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து ஆபீஸ்க்கு வேலைக்காக போகிறான் வேலைக்கு முடிச்சுட்டு நான் நைட்டு வேறேன் ரெண்டு பேரும் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறான் இப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஏகப்பட்ட சந்தோஷம் நம்ம வாழ்க்கையில தனிமையில இருந்ததுக்கு இப்போ ஒருத்தன் கிடைச்சிட்டான் ரொம்பவே நல்லா நம்மளை பாத்துக்கிறோம் ஆனால் அவளுக்கு ஒரு கிஃப்ட் வேற வாங்கி கொடுத்துருவோம் ஒரு கேமரா வாங்கி கொடுத்துருப்பான் அவளுக்கு ஒரு ஃபோட்டோகிராஃபி தான் ரொம்பவே பிடிக்கும்னால அந்த கேமரா வாங்கி கொடுத்துருப்பான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினா ரொம்ப சந்தோஷமாக அவளோட தெரப்பிஸ்ட்டு அவன் தான் இந்த மிஷின் அந்த ஷாக் அடிக்கிற மிஷின்லாம் ரெடி பண்ணி கொடுப்பான் அவன்கிட்ட பார்த்து அவள்கிட்ட போய் இந்த விஷயத்தெலாம் சொல்லுவோம் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் நைட்டு நம்ம ஹீரோவை பார்க்க கிளம்புற ரொம்ப சந்தோஷமாக கிளம்புறாள் இதுக்கப்புறம் நமக்கு எந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சி நம்ம ஹீரோயினை கிளம்ப போகும்போது அப்போ தான் ஒரு ஷாக்கு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது ஹீரோவை சுட்டு கொண்டுட்டாங்க அவன் செத்துட்டான் அப்படிங்கிற விஷயத்த ஒரு போலீஸ்காரே நம்ம ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அந்த போலீஸ் ஸ்டேஷன் போய் எல்லாம் ஃபார்மாலிட்டி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வில்லனை தேடி போகிறோம் தான் நம்ம வில்லனோட என்ட்ரி அது நம்ம வில்ல வந்து ஒரு பெரிய கிரிமினல் போலீஸ்காரங்களாம் தேடிட்டு இருக்க ஒரு வாண்டர் லிஸ்டில் இருக்க ஒரு பெரிய கிரிமினல் அண்ட் ஸ்மக்லர் எல்லாருமே ஒரு பில்லினர் கூட ரொம்ப பணக்காரன் அவனை யாரும் தொட கூட முடியாத அளவுக்கு அவன் இருப்பான் நம்ம ஹீரோயின் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே புகுந்து அவனோட ஹீரோவோட எவிடன்ஸ் எல்லாம் இருக்கும்ல அவனோட செல்போன் அதை அதெல்லாம் அங்கே வச்சிருப்பாங்க அதையும் எடுத்துட்டு தப்பிச்சு போயிடுவா போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து ஹீரோவோட ஃபோனை எடுத்துகிட்டு வந்தாலும் அந்த ஃபோனை ஹேக் பண்ணி பார்ப்பா அந்த ஃபோனை ஹேக் பண்ணி இன்ஃபர்மேஷன்லாம் எடுத்ததுக்கப்புறம் வில்லனோட லொக்கேஷன் தெரியும் அங்கே ட்ராக் பண்ணி போவா வில்லனை தேடி அங்கே போகும்போது ஒருத்தன் பிடிச்சிட்டு போயிட்டு அவளை கட்டி வச்சு நீ எதுக்கு இங்கே வந்திருக்க இப்படிலாம் கேட்பா அப்புறம் அவளை வந்து அவளோட வீட்டுக்கு அனுப்பிச்சிருங்க அப்படின்னு வந்து விட்டுருவாங்க ஆனால் நம்ம ஹீரோயினி விட மாட்டா அவளோட பாய் ஃப்ரெண்டை கொண்டவனை கொன்னே ஆகணும்னு திரும்பி அந்த இடத்துக்கு போவான் அந்த இடத்துக்கு திரும்பி எப்படி திரும்ப போவா வேற லெவலில் காட்டியிருப்பாங்க இந்த சீக்வன்ஸ் நம்ம ஹீரோயின் ஒத்தாலாக இருந்தால் அவ்வளோ பெருசாக இருக்கும் அந்த பில்டிங் அந்த பில்டிங்கில் எந்த எக்யூப்மெண்ட் எந்த கயிறு எதுவுமே இல்லாமல் கை காலர் ரெண்டையும் முட்டு கொடுத்து அவளே தனியாக ஏறி போவோன்னா பார்த்துக்கோங்க அப்படி ஏறி போனால் அங்கே மேலே வந்து அந்த பிடிச்சிட்டு போன செக்யூரிட்டி இருப்பான் அவன் திரும்பி பிடிச்சிட்டு போய் கட்டி போட்டுருவான் ஸோ நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்து தப்பிச்சு அந்த வில்லனை தேடி போறான் அந்த வில்லன் வந்து ஒரு செக்யூரிட்டி உள்ள ஒரு சேஃபான ஒரு பிளேஸ்குள்ள தான் இருப்பான் அந்த ரூம் லாக்கை ஓப்பன் பண்ணணும்னா அந்த செக்யூரிட்டி நம்ம ஹீரோயினை பிடிச்சி கட்டி போட்டாலும் அந்த செக்யூரிட்டியோட ஃபிங்கர் பிரிண்ட் நம்ம நமக்கு ஹீரோயின் அவனோட விரலையே கட் பண்ணி எடுத்துட்டு போயிடுவா அதுக்கப்புறம் வில்லனை பார்த்து அங்கே போய் நம்ம வில்லனை கொல்லணும்னு பார்த்தா வில்லன் ஆல்ரெடி செத்து கிடப்பான் யாரோ ஒருத்தையும் அவனை சுட்டு கொண்டு இருப்பாங்க இந்த இடத்துல தான் ஒரு வேற லெவலில் டூஸ்ட்டு கொடுக்குறாங்க அண்ட் இந்த படத்தோட டேர்னிங் பாயிண்ட்னா இந்த சிந்தன நான் சொல்லுவேன் நம்ம ஹீரோ திரும்பி ரீஎன்ட்ரி கொடுக்குறான் அவன் செத்துருக்கவே மாட்டான் அவன் தான் நம்ம வில்லனே கொண்டிருப்பான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரே ஆச்சரியம் நீ தான் நீ உனக்காக அதுக்கு நம்ம ஹீரோ சொல்லுவான் வந்து ஒன்று ஒரு தான் யூஸ் பண்ணுவேன் நீ எனக்கு டவுட் வந்துருச்சு கொல்லுவேங்கிற டவுட் அதனால தான் நானே இறங்கி இவனை கொண்டுட்டேன் நான் ஒரு சிஐஏ ஏஜென்ட் நான் அண்டர் வேலை பார்த்து இவனை தொல்லவே முடியாது அப்படிலாம் பேசிட்டு இருந்தான் எல்லாம் எப்படி நான் உன்ன வச்சு கொள்ளலான்னு பார்த்தேன் ஆனால் நானே கொண்டுட்டேன் அப்படிங்கறது சொல்லுவான் நம்ம வெளில வந்து போலீஸ் ஸ்டேஷனில் டாப் வாண்டட் லிஸ்ட்டில் ஃபஸ்ட் இடத்துல இருப்பான் ரொம்ப பெரிய கிரிமினல் ரொம்ப பெரிய பில்லினர் கூட யாரும் தொட முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்த இடத்துல ஹீரோ வந்து இவனை நம்ம வந்து ட்ரிக் பண்ணி இவ்வளவு வச்சு கொள்ளலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ பிளான் பண்ணியிருப்பான் இதெல்லாம் நம்ம ஹீரோயினி கேட்ட உடனே நம்ம ஹீரோயினிக்கு செம்மையாக கோபம் வரும் நம்ம ஹீரோயினி வந்து ஹீரோவை அடிக்கிறதுக்கு போவேன் உன்ன நான் எவ்வளோ நம்புனேன் நீயே என்னை ஏமாற்றிட்ட நீ அப்படின்னு நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவை அடிக்க போவா நம்ம ஹீரோ வந்து அவள் ஒரு மிஷின் மாட்டிருப்பால ஷாக் கொடுக்குற மிஷின் அந்த மிஷினை இவன் வச்சிருப்பான் கையில அந்த ரிமோட்டை வச்சு ரோவரா ஷாக் கொடுத்து நம்ம ஹீரோயினே போட்டுருவான் அப்படி நம்ம ஹீரோயின் அந்த ஷாக்கையே அவளுக்குள்ள ரொம்பவே உள்வாங்கிட்டு அந்த ஷாக்கே ரிப்பேர் ஆகுற மாதிரி அவள் பண்ணிடுவான் ரொம்பவே உள்வாங்கினா அந்த ஷாக்கு வந்து வேலை செய்யாது இப்போ நம்ம ஹீரோயின் கையில ஒரு பாம் வச்சுருப்பான் அந்த பாம வந்து நம்ம ஹீரோ கையில கொடுத்துட்டு ஈவெஸ்கே போயிடுவா அந்த இடமே வெடிச்சு செதறிடும் இதோட இந்த படத்தை இன்னும் இப்போ வந்து எல்லா பிரச்சனையும் முடிச்சிடும் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை பிரெஸ் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க அப்பதான் நான் போற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இதோட ஒரு நல்ல மூவியோட நெக்ஸ்ட் வீடியோவில் அவங்களை பார்க்கறேன் திஸ் சைனிங் ஆஃப் மினர் கூட தேங்க்யூ